பெரம்பலூரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 பேரிடம் 1,83,00,000 ரூபாய் மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் சிங்கிலானந்தபுரத்தைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவரை அவரது உறவினர் கடத்திவிட்டதாக காவல்துறை கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் வந்துள்ளது. இதுகுறித்து பெரம்பலூர் ரோஸ் நகரைச் சேர்ந்த மோகன்பாபு என்பவரது வீட்டில் போலீசார் விசாரணை செய்தபோது பல திடுக்கிடும் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் 29 பிரகாஷை சென்னையில் இருந்து காரில் கடத்தி வந்து வீட்டில் அடைத்து வைத்ததாகவும், தன்னிடம் மோசடியாக பெற்ற 15,00,000 வசூலிப்பதற்காக அவரை கடத்தியதாகவும் மோகன்பாபு தெரிவித்துள்ளார். இதனையடுத்து பிரகாஷ் மீது மோசடி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்த போலீசார் மோகன்பாபு மீது ஆள்கடத்தல் வழக்கையும் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.